இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற ஒரு தலைப்பு ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலேமிந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது பரலோக ராஜ்யத்துல இது ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகமா இருக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய பெயரை இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எதை செய்தாலும் சரி, நீங்க இயேசுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டுவிட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில நிலைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக செய்கிற எதையும் அவர் மறப்பதே இல்லை. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை நோட்டுகளில் டைரிகளில் எழுதுகிற வழக்கம் அநேகருக்கு இருக்கும். வரவு செலவு கணக்குகள் எழுதி வைப்போம். இன்னைக்கு பாருங்க, கல்யாணத்தில் கூட வாங்குகிற மொய்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி நோட்டுகளில் புஸ்தகங்களை எழுதி வைக்கிறார்கள். அரசாங்கம் கூட நம்ம தேசத்துக்காக உழைத்தவர்கள், சுதந்திரத்துக்காக போராடினவர்கள், இவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்து அவர்களுடைய நினைவு தினங்கள் அன்று பிறந்த நாள் அன்றைக்கு அவங்களோட சிலைகளுக்கு மாலைகளை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இப்படி உலகத்தரை செய்யும் பொழுது நம் தேவன் அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள், உதவி செய்தவர்கள், ஊழியத்தில் அநேகம் பிரயாசம் பாடுபட்டவர்களை எப்படி மறப்பார்? நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம், தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கலாம், ஊழியங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அவன் அடையாமல் போகான். தேவஜனமே, நீங்க சீசன்கிற நாமத்தினாலேயோ, தீர்க்க தரிசிங்கிற நாமத்தினாலேயோ, அல்லது பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அப்படிங்கிற நாமத்தினால எதை செய்திருந்தாலும் அதை தேவனுக்கே செய்கிறீர்கள். அதை தேவன் உங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்துல எழுதுறது மாத்திரமல்ல, இன்னொரு புஸ்தகமும் இருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, ஜீவ புஸ்தகத்தை பத்தி பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஞாபக புஸ்தகம். நீங்க தேவனுக்காக செய்யற ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் எத்தனையோ மனிதர்களுக்கு உதவி செய்தேன், ஆனா அவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. இதுல அநேகர் துரோகிகளாயும் மாறிவிட்டார்கள். கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க செய்த நன்மைக்கு அவங்க வேணா பதில் செய்யாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமாகவே பலன் கொடுத்தே தீருவார். இந்த உலகத்துல சரீரம் அழிஞ்சு போகலாம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மா அழிந்து போவது இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில் பகிரங்கமாய் அவர் இயேசு வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் தாங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அனுபவிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க தேவனுக்குன்னு எதை செய்தாலும் உலகத்தார் மறக்கலாம், தேவன் நிச்சயமாய் பதில் கொடுத்தே தீருவார். இம்மையிலும் ஆசீர்வதிப்பார். மரணத்திற்கு பிறகு நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி ஒன்று உண்டு. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோமோ அவருடைய பிள்ளைகளை தேவன் மறக்காமல் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுதல் புஸ்தகம் 20:12.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அநேகம் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அதில் ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம், ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சு, அவர் அவர்களோட செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர்கள் அடைவார்கள். மனுஷன் பாவம் செய்யறான், எல்லாரும் பாவம் செய்யறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. நாயை செய்யக்கூடாது நினைக்காதீங்க. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழுவதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க பரிசுத்தமா வாழும் பொழுது, உண்மையா இருக்கும் பொழுது, இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சின்ன வயசுலயே ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், வயதானதுக்கு பிறகு நாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், வயதானதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வரோம். ஆண்டவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். தேவ ஜனமே, இயேசுவை விசுவாசியுங்க, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க, சபையில நிலைத்திருங்க, அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழுங்க. கர்த்தராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜீவ புஸ்தகத்துல பெயர்கள் யாருடைய பெயர்ல எழுதப்பட்டிருக்கோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அத்தனை பேருடைய பெயர்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கீழ்ப்படிந்திருந்தா உங்களுடைய பெயர்களும் தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை தேவன் மறக்காமல் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு விடாதபடி முடிவு பிறந்தும் உண்மையாயிருப்போமே. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து தேவன் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. யாரெல்லாம் இந்த வசனங்களை விசுவாசித்து வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், உம்முடைய வார்த்தை ஒளிஞ்சு போகாது. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் அப்பா. இந்த ஜீவ புஸ்தகத்துல உம்முடைய பிள்ளைகளை நிறைய ஏமாற்றுகிறவர் அல்ல. உம்முடைய நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து அதற்கேற்ற பலனை, நித்திய ராஜ்யத்தை, மகிமையான கிரீடங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து நித்திய ஜீவனையும். மரணம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முடிவு அல்ல தகப்பனே. மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுத்து அவர்களை உம்மோடு கூட நீடித்த ஆண்டுகள் முடிவில்லாத ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்யுங்கப்பா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, என்னுடைய பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வாதங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக நன்றின்னு சொல்லி ஜெபிங்க. அந்த பெயர் அந்த புஸ்தகத்தில் இருக்கும்படி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.